ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ப்ளவுஸ் அப்படிங்கும்போது கொக்கிப்பட்டியும் லூப்பட்டியும் ஏற்றம் இறக்கம் இல்லாமல், அதாவது மேலும் கீழே இல்லாமல் வந்து சரியான முறையில் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வருதுன்றாங்க. அதாவது சைடு ஜாயின்ட் பண்ணும்போது இல்லை நான் வந்து கொக்கிப்பட்டி தைச்சு முடிச்சு நெக்கு தைக்கும்போது வந்து ஏற்றம் இறக்கமாக இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த பிரச்சனையை வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வந்து கவனிச்சுக்கிட்டாலே போதும், சரியாயிடும். அதை வந்து எப்படி நம்ம சரியான முறையில் தைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா ஆல்னு வர பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ப்ளவுஸோட முன்பக்கம் எடுத்துக்கலாம் பாருங்கள். அதாவது ப்ளவுஸோட முன்பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சைடு உள்ள துணியும் ஒன்றா வச்சு உங்களோட டாட்டை வந்து மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு துணியும் ஒன்றா வச்சு டாட் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான அளவில் அந்த டாட் வந்து மார்க் ஆகிடும். மார்க் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த கொக்கிப்பட்டு சைடு வருது பாருங்கள், அந்த டாட் இருக்க சைடு நம்ம கரெக்டாக ஈவனாக வச்சுருங்க. எந்த இடத்துலையுமே வந்து துணி மேலே கீழே இல்லாமல் கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு கொக்கிப்பட்டி சைடு வர டாட்டை சின்னதாக மார்க் பண்ணிவிடுங்க. அதாவது ரெண்டு துணியுமே சேர்த்து வச்சு சின்னதாக ஒரு மார்க் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக அந்த இடம் வந்து மார்க் ஆகிடும் பாருங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டிங்கன்னா ரெண்டு சைடு உள்ள துணியிலையும் வந்து டாட்டோட டாட் பிடிக்கிற இடம் வந்து உங்களுக்கு கரெக்டாக மார்க் ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ரெண்டு சைடுமே கரெக்டாக அந்த அளவை மார்க் பண்ணிட்டீங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டாட்டு பிடிக்கும் போதும் இதே மாதிரி கரெக்டான அளவில், அதாவது ஒரு சைடு ஒரு 1/4 இன்ச்சில் பிடிக்கிறீங்க டாட் அப்படின்னா இன்னொரு பக்கத்து துணிலையும் அதே 1/4 இன்ச்சு பிடிங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு அதுதான், ஒரு சைடு 1/4 இன்ச்சு பிடிப்பாங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருவாங்க. இப்போ இதில் வந்து நான் 1/4 இன்ச்சு பிடிக்கிறேன் அப்படின்னா அந்த 1/4 இன்ச்சு துணியை தான் இன்னொரு பக்கத்து துணிலையும் 1/4 இன்ச்சாக மார்க் பண்ணி நீங்கள் வந்து தைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அது கரெக்டான அளவில் எனக்கு எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் இன்ச் டேப்பை வச்சு அளந்து கூட உங்களோட 1/4 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடுமே டாட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரே அளவுக்கு தைச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தைச்சிட்டு நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மார்க் பண்ணியிருக்கதும் அந்த லைன் பாருங்கள், ரெண்டு சைடுமே ஒரே அளவுக்கு அந்த டாட் பிடிச்சிருக்கேன். ஒரு நேர்கோட்டில் அந்த தையல் தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பாருங்கள், இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி உங்களோட டாட்டை பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிவிடுங்க, இது ரெண்டும் ஒரே அளவுக்கு ஈக்குவலாக இருக்குதா அப்படிங்கிறத டாட் பிடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த டாட்டும் ஒரே அளவுக்கு பிடிச்சிருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாட் ஒரே அளவுக்கு பிடிச்சாச்சு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டி ஜாயின்ட் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களோட பட்டி பீஸையும் நம்ம கரெக்டாக ஈக்குவலாக எடுத்துக்கணும். நம்ம பட்டி பீஸ் ஜாயின் பண்ணும்போது அந்த உயரம் வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பட்டி பீஸ் எடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பட்டியும் எடுத்திருக்கேன், அதாவது ரெண்டு சைடு உள்ள பட்டி பீஸும் எடுத்திருக்கேன். இதையும் ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிடுங்க. எந்த இடத்துலையுமே மேலும் கீழே இல்லாமல் ஒரே அளவுக்கு பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களோட கொக்கிப்பட்டி சைடு எந்த சைடு வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளோட ரெண்டு பக்கமும் கொக்கிப்பட்டி சைடு வர சைடு பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தான் அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வரும். நிறைய பேர் அந்த கொக்கிப்பட்டி சைடு வர்றதை சைடு வச்சுருவாங்க, அந்த துணி மறந்து வச்சிருக்கும்போது அது கவனம் இல்லாமல் ஏற்றம் இறக்கம் இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக தைச்சிட்டு நீங்கள் எந்த அளவு தையல் விட்டுருக்கீங்களோ அதே அளவு மார்க் பண்ணிடுங்க. 1/2 இன்ச்னால் 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்னால் 1/4 இன்ச்சு அதை மார்க் பட்டியில் தைக்க போகிறதை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி ஈக்குவலாக தைக்கணும். நம்ம 1/2 இன்ச்சு தைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 1/2 இன்ச்சுனா நம்ம லாஸ்ட்டு முடிக்கிறது வரைக்கும் அந்த 1/2 இன்ச்சை தைக்கும் போது தான் உங்களோட அளவு வந்து கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 1/2 இன்ச்சை நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக தைச்சிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனிச்சுக்கிட்டாலே போதும், எந்த இடத்துலையுமே ஏற்றம் இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும். நம்ம இது ஃபஸ்ட்டு தைக்கும் போது நம்ம கவனித்து தைக்கும் போது அதுக்கப்புறம் நாளாக நீங்கள் கவனிக்காமலே உங்களுக்கு அந்த கரெக்டான அளவு வந்து வந்துடும் பாருங்கள். இப்போ 1/2 இன்ச்சு நான் தைச்சிருக்கேன். இது தைச்சதுக்கப்புறம் உங்களோட ரெண்டாவது நம்ம பட்டி திருப்பி தைக்கும் போதும் அதே 1/2 இன்ச்சு, நம்ம ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு தைச்சிருக்கோன்னா பட்டி திருப்பி தைக்கும் போதும் அந்த 1/2 இன்ச்சை கரெக்டாக தைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அதில் வந்து அளவு கம்மியாயிருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஏற்றம் இறக்கமாக வரும். இப்போ ஒரே அளவுக்கு ஈக்குவலாக தைச்சாச்சு. இப்போ நான் பட்டி தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த கொக்கிப்பட்டி சைடு இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த பட்டி பீஸ் வந்து வெளியில் தெரிஞ்சுது அப்படின்னாலும் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக வரும். ஏன்னா நம்ம பட்டி பீஸ் வெளியே தெரியும்போது அதை கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அளவு சின்னதாகிடும், பட்டியோட அளவு ஒரு சைடு சின்னதாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வர அளவுக்கு நீங்கள் தைச்சிருங்க. பாருங்கள், இப்போ ரெண்டு சைடுமே நான் பட்டி தைச்சிருக்கேன். இதை ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த நாச்சு கட் பண்ணியிருக்கதாகட்டும் அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடம் பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஈக்குவலாக தைக்கும்போது தான் அது வந்து ஏற்றம் இறக்கலாமல் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அது மேலே கீழே போகும்போது கண்டிப்பாக நீங்கள் தைச்சி முடித்ததுக்கப்புறம் ஏற்றம் இறக்கமாக வரும். அதனால் நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனிச்சிக்கிட்டாலே போதும். அதாவது டாட்டு பிடிக்கிற இடமாகட்டும், பட்டி ஜாயின் பண்ணுற இடமாகட்டும், கரெக்டாக அரை இன்ச்னா அரை இன்ச் தைங்க, கால் இன்ச்னா கால் இன்ச் தைக்கும் போது தான் உங்களோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து கரெக்டாக வரும். இதே மாதிரி உங்களோட லூப் பட்டியும் கொக்கி பட்டியும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஏற்றம் இறக்க இல்லாமல் பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் பார்ட்டு வந்து ஜாயின்ட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம நெக்கு தைக்கும்போது கூட அந்த அரை இன்ச்னா அரை இன்ச்சை தைக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்கு நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சைடு அரை இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்போது கால் இன்ச்சில் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பார்த்து தைங்க. இதே மாதிரி என்ன நல்ல